योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைக்கு நாம் சில படிப்பினைகளை பார்ப்போம். பகவான் நிறைய சமயங்களில் 80களில் நிறைய அறிவுரை சொல்லியிருக்கிறார். முத்து முத்துக்களாய் வைரங்களாய் அவைகள் நம் கையில் கிடைத்திருக்கின்றன. அகரம் ஜெயராமன் அவர்களுக்கு நம்முடைய ஆத்மாத்மான நன்றியை சொல்லி அவற்றையெல்லாம் திரும்ப 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 கேட்டு படித்து மனதில் நிறுத்தி அது நம்முடைய இரத்தத்தில் கலந்து செயலாக வெளிப்பட வேண்டும். ஒரு கருத்தை நாம் ஒருமுறை கேட்டால் போதாது, அதில் ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும், அவ்வளவுதான், ஒரு பரிசியம். அந்த கருத்தை நாம் மீண்டும் 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 கேட்க கேட்க எப்படி உணவை நாம் அசை போட்டு உள்ளே தள்ளினால்தானே ஜீரணமாகிறது. அதேபோல் இத பகவானுடைய அறிவுரைகளை நாம் மனதில் அசை போட்டு அசை போட்டு அது நம் உடலின் சக்தியாக மாறி நம் செயலாக இயற்கையாக வெளிப்பட வேண்டும். இதைத்தான் அசிமிலேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வி ஷுட் பி ஏபிள் டு அசிமிலேட். சில பேருக்கு ரெண்டாவது தடவை கேட்டாலே போர் அடித்துவிடும். இதான் முன்னாடியே சொல்லிவிட்டார்களே என்று அப்படி சொல்லிவிடக்கூடிய கருத்துக்கள் அல்ல அவை. பகவானுடைய அனுபூதியிலிருந்து வந்திருக்கிறது. அது தெய்வத்தினுடைய பேராற்றலோடு வெளிவந்த வார்த்தைகள். இதை நாம் மனதில் இழுத்து வைத்துக் கொள்வோம். நம் உடலில், இரத்தத்தில், உள்ளத்தில், நம்முடைய புத்தியில் அதை இறக்க வேண்டும். பகவான் நேற்றைக்கு நாம் பார்த்தோம் எப்படி சாய்பாபா அவரிடம் வந்த ஒரு நாய், நாய் என்று தான் நாம் சொல்கிறோம். பகவானுக்கு நாய் என்று சொன்னாலே கோபம் வந்துவிடும். அவர் சொல்வார், இது நாய் இல்லை, சாய், சகாய், ஹெல்பர், இந்த பிச்சைக்காரனுடைய இறைப்பணிக்கு உதவ வந்திருக்கிறது. சாய்பாபா இஸ் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க் என்று சொல்வார். அது ஒரு சாதாரண ஆத்மாவாக இருந்திருக்க முடியாது. பகவானிடம் வந்து அவ்வளவு நெருக்கத்தோடு அவருடைய அன்பை பெற்று அவரோடு உறவாடுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பகவான் சொல்கிறார் ஜெயராமன் அவர்களிடம், அகரம் ஜெயராமனிடம், இங்கே பார் ஜெயராமா, இந்த உலகத்தில் எத்தனை விதவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை முக்கால்வாசி பேர் இந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனேயே நமஸ்தே எல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்காக வேலை செய்யும் சாய்பாபாவை பார்த்தால் கல் எடுத்து விட்டறிவார்கள், அதன் முகத்தில் அடிப்பார்கள், அதன் கண்களுக்கு அருகே கூட சில சமயம் அடித்து விடுவார்கள். என்ன செய்வது ஜெயராமா, இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. மக்கள் நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிச்சைக்காரன், இந்த அழுக்கு பிச்சைக்காரனிடம் நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? என்னுடைய தந்தை இந்த மாதிரி ஜனங்களுக்கு இடையேதான் இருந்து அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நீ சொல் ஜெயராமா, இவர்கள் எல்லோரும் எனக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு எனக்காக வேலை செய்யும் சாய்பாபாவிற்கு போட்டு அடித்தால் என்ன பிரயோஜனம்? ஆனால் உனக்கு தெரியுமா ஜெயராமா, சாய்பாபா என்னுடைய தந்தையின் அருளினால் இப்பொழுதெல்லாம் மிகவும் சாதுவாக ஆகிவிடுகிறார். மெதுவாகத்தான், ஸ்லோவாகத்தான்,
ஆனாலும் சாது போல் அறி வருகிறார். எப்படி தெரியுமா? அவன் அமைதியாகி விட்டான். முன்பை போல் அவன் அடிக்கடி கோபம் கொண்டு சீறுவதில்லை. அவனை அடிப்பவர்கள் யாரேனும், கல்லெடுத்து அடித்து அவனை துன்புறுத்துவர்கள் யாரேனும் வந்தால் கூட என்று உருமுவான், அதோடு நிறுத்திக் கொள்கிறான். அந்த அவர் சொல்கிறார் புன்னகைத்துக் கொண்டே, இப்ப இதெல்லாம் ஜெயராமன் கூட சாய்பாபா மாதிரி அமைதியாக ஆகிவிட்டான், சாந்தமாய் ஆகிவிட்டான். ஜெயராமா, இப்படி நீ பயின்று வந்தால் பிறகு கோபம் என்பதே வராத நிலையை எட்டுவிடலாம். இது நம் அனைவருக்கும் அல்லவா? நாம் அனைவரும் சாய்பாபா தான். பகவானுடைய இறை பணியில் உதவி செய்ய வந்த வேலைக்காரர்கள் நமக்கு இது எவ்வளவு தேவை. அவரிடம் வந்த சாய்பாபா என்ற பைரவரே அப்படி மாறி வந்து தன்னை கல்லால் அடித்தவர்களை கூட ஒரு உருமலோடு நிறுத்தி கொண்டு சாதுவாக வருகிறார் என்பதை பகவான் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி நாம் ஆக வேண்டும் என்பதை ஜெயராமன் மூலம் நமக்கு குறிப்பாக தெரிவிக்கிறார். ஒரு நாள் கோபம் என்பது என்னவென்று தெரியாத அளவுக்கு சாத்விகமாக மாறிவிட வேண்டும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா? நாம் பகவானிடம் வந்ததனுடைய ஒரு பலன் என்னவென்றால், நம்முடைய கோபங்கள் குறைய வேண்டும், பொறாமை குறைய வேண்டும், காமம் குறைய வேண்டும், தற்பெருமை குறைய வேண்டும், பொருள்களின் மேல் இருக்கும் ஆசைகளை நாம் தேவை, ஆசைகளெல்லாம் தேவைகளாக ஆக்கிக் கொள்ளும் காலம் இது. ஆசைகளையெல்லாம் கட்டுப்படுத்தி தேவைகளையெல்லாம் குறைத்து கொண்டு சோம்பேறிகளாய், பகவான் சொல்கிறார் யாருமே ஐடிலாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ அரவிந்தோ சொல்வாராம். அவருடைய பக்தர்களிடமெல்லாம் எல்லோரும் இறைவனுடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கோபம், காமம், கோபம், லோபம், பணத்தின் மேல் ஆசை, பொச்சரிப்பு, பொறாமை, இவைகளிலிருந்து நாம் சிறிது சிறிதாக வாழ்ந்து விடுபட வேண்டும். அதற்காகத்தான் நாம் பகவானிடம் வந்திருக்கிறோம். பகவானுடைய நாமத்தை சொல்வதும் நம்மிடம் இருந்து இந்த விரோதிகள் நம்மை, இவர்கள்தான் நம்முடைய விரோதிகள். நாம் நினைக்கிறோம் வெளியிலே இருக்கிறார்கள் நம்முடைய விரோதிகள் என்று. நமக்குள்ளே இருக்கும் விரோதிகளை நாம் என்ன செய்வது? மற்றவர்களை எப்பொழுதும் திருத்துவதற்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நான் சொல்வது போல். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் எதிரிகளை நாம் எப்பொழுது பார்க்கப் போகிறோம்? நம்முடைய மனதினை எப்பொழுது கட்டுப்படுத்தப் போகிறோம்? நம்மால் அது முடியாது, ஆனால் நாம் சொல்லும் நாமத்தினால் அது முடியும். அந்த நாமத்தை உதட அளவில், நாக்களவில் சொல்லாமல் அதை உள்ளே இறக்க வேண்டும். நாமம் உள்ளே இறங்க 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 நம்முடைய கோபம் குறையும், காமம் குறையும், பொறாமை குறையும், பொச்சரிப்பு குறையும், பொருள்களின் மேல் ஆசை குறையும். இதையெல்லாம் பகவான் மிக அழகாக சொல்லி வருகிறார் ஆங்காங்கே. ஆனால் இந்த சாய்பாபா என்ற நாயன் மூலம் நமக்கு இந்த செய்தியை தருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கோபம், நம்மிடம் இருக்கும் கோபம் குறைந்து மற்றவர்களை திருத்தும் முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு நமக்குள்ளே இருக்கும் நம்முடைய எதிரிகளை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து சாந்தமாக ஆகி கோபம் என்ற ஒரு வராமலேயே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். அதன் பிறகு இது நாம் முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். நாம் பார்த்தோம் அல்லவா, அகரம் ஜெயராமன், அவருடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுவாமி ஞானானந்தரிடம் கூடவே இருந்து அங்கு தொண்டு செய்து வந்தார். அகரம் ஜெயராமன் சென்னையில் வேலை பார்த்து கொண்டே ஞானானந்த தப்போவனம் செல்வதும் நம்முடைய பகவானிடம் வந்து அவருக்கு தொண்டு செய்வதுமாக இருந்தார். ஆக இருவருடைய வாழ்க்கையும் மிகவும் பயனுள்ளதாக போய்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில்
ஸ்ரீ ஞானானந்த சுவாமியை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். வெளியிடுவதற்கு ஒரு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு முதல் நாள் அகரம் ஜெயராமனுடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தன் கையை அவருக்கு பிராக்சர் ஆகிவிட்டது. அவர் விழுந்து அவர் கையில் அடிபட்டு விட்டது. டிஸ்லொகேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி ஆகிவிட்டது. அதே போல் அகரம் ஜெயராமன் அவர்களுக்கு சென்னையில் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கீழே விழுந்த அவருடைய வலது கையும் அடிபட்டு விட்டது. பகவான் அவரை பார்த்து கேட்டார், ஜெயராமா அந்த அடிபட்டதே, அதை ஒட்டி ஞானானந்த சுவாமிகள் ஏதாவது ஒரு அடையாளம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நினைவில் கொள்வதற்கு அடையாளமாக ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். இஸ் தேர் எனிதிங் சுவாமி ஞானானந்தா லெஃப்ட் அஸ் டு ரிமெம்பர் அபவுட் தி ஆக்சிடென்ட் ஜெயராம? அந்த கீழே விழுந்து கையை ஒடித்து கொண்டது, மறுநாள் ஃபங்க்ஷன், முதல் நாள் கீழே விழுந்து கையை ஒடித்து கொண்டதையே பகவான் சுவாமி ஞானானந்தருடைய பெரும் ஆசீர்வாதம் என்று சொல்லி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி பயம் கொள்ள வேண்டாம், சுவாமி ஞானானந்தர் இந்த விதத்தில் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்க ஒரு பெரும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதற்கு அடையாளமாக ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்கிறார். உடனே ஜெயராமன் சொல்கிறார், ஆம் சுவாமி, தெர் இஸ் ஸ்கார், ஒரு அடையாளம் இருக்கிறது, அந்த விழுந்த இடத்தில் ஒரு கோடு, அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறது. அதையே எப்படி பகவான் சொல்கிறார் பாருங்கள். பிறகு சொல்கிறார், உன்னுடைய வலது கையில் ஒரு சின்ன அடையாளத்தை சுவாமி விட்டு சென்றிருக்கிறார். நீ பார்த்தாயா ஜெயராமா, நீயும் கிருஷ்ணமூர்த்தியும் சுவாமி ஞானானந்தா அவர்களுக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கும் தொண்டு செய்கிறீர்கள். நீங்கள் பகவான் ஃபாதருடைய தந்தையின் பணியை அல்லவா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க உங்கள் இருவருக்கும் இப்படி நேர்வானே என்று சொல்லிவிட்டு, ஜெயராமா அது சுவாமி ஞானானந்தருடைய ஒரு ஸ்பெஷல் விசேஷ ஆசீர்வாதம், அதனால் நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது உங்கள் இருவருக்கும். நீங்கள் இருவரும் ஆஞ்சநேயரை கொண்டவர்கள் ஜெயராமா. அதர்வைஸ் இது எப்படி ஏன் நடக்க வேண்டும்? இந்த கோயின்சிடன்ஸ் என்று சொல்வார்களே, அதை பார்த்தாயா, இருவருக்கும் ஒரே நாளில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆனால் சத்குரு ஞானானந்த் அவர்கள் இந்த சகோதரர்களை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆஞ்சநேயர் இருக்கிறார் அல்லவா, அவரை இந்திரஜித், அவர் என்ன செய்தார், அவருடைய மாஸ்டர் ஸ்ரீராமனுடைய வேலையாகத்தானே அவர் இலங்கைக்கு சென்றார். அங்கு இந்திரஜித்தால் பிடிக்கப்பட்டு அவரை கட்டி இழுத்து அவமானப்படுத்தி பலவிதங்களில் துன்புறுத்தி அவருடைய வாளில் நெருப்பு வைத்து அவரை தெரு தெருவாக இழுத்துச் சென்றார்கள். பார்த்தாயா ஜெயராமா, ஸ்ரீராமபிரானுக்கே தொண்டு செய்ய வந்த ஆஞ்சநேயருக்கு இவ்வளவு கஷ்டம் நேர்ந்தது. ஆனால் ஆஞ்சநேயருடைய மனம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் ராமனுடைய வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ராமனுடைய வேலைக்கு சகாயம் செய்யும், இது அனைத்தும் ராமனினுடைய ஆசீர்வாதம் என்று அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் இதையெல்லாம் ஒரு அவமானம் என்று நினைக்கவில்லை, துன்புறுத்தல் என்று நினைக்கவில்லை. நாம் குருவினுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று மட்டுமே அவன் நினைத்தான். அந்த மாதிரி நாம் எல்லாம் இருக்க வேண்டும், ஆஞ்சநேயர் மாதிரி நாம் இருக்க வேண்டும். எப்படி வெளி உலகம் நம்மை நடத்தினாலும் நமக்கு உள்ளே கவலையோ பயமோ வரக்கூடாது. நாம் நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய தந்தையின் பேரிலேயே இருக்க வேண்டும். I am doing my master's work.
and I want to do it to his satisfaction. அவருடைய திருப்திக்காக என்னுடைய குருதேவருடைய சேவையை என் குருவின் திருப்திக்காக நான் செய்கிறேன் என்ற ஒரு அடிப்படை எண்ணம் இருந்தால் அந்த சேவையில் வரும் எதையும் நாம் அவமானமாகவோ அல்லது துன்புறுத்தலாகவோ நினைக்க மாட்டோம். இதில் ராமனுடைய வேலை நடக்கிறது, என்னுடைய குருவினுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைப்போம். அப்படித்தான் ஆஞ்சநேயர் நினைத்தார். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு அணில் வந்து அந்த தண்ணீரில் கடல் நீரில் போய் மூழ்கி விட்டு பிறகு வந்து அந்த கடற்கரை மணலில் விழுந்து புரளும், அதை கொண்டு போய் அந்த அணைக்கட்டு நடக்கும் இடத்தில் போய் அதை உதறும். இப்படி அந்த அணிலானது ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் அன்பு மேலிட்டு அதை கையில் எடுத்து அதன் முதுகில் மூன்று அடையாளங்களை போட்டார். மூன்று விரல்களால் அவர் தடவினார், அவைதான் மூன்று கோடுகளாக விழுந்தன. அது ஸ்ரீராமனுடைய அன்பின் அடையாளம் அல்லவா? ஸ்ரீராமனுடைய ஆசீர்வாதம் அல்லவா? அப்படித்தான் ஜெயராமா உனக்கும் உன் சகோதரருக்கும் சுவாமி ஞானானந்தா இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய சேவையை நல்லபடியாக செய்து வருகிறீர்கள் என்பதற்கான அடையாளங்கள். அதனால் ஆஞ்சநேயர் போல் நாம் இதை பற்றி கவலையோ பயமோ கொள்ளக்கூடாது. ஆஞ்சநேயர் தன்னுடைய ரகுபதி ராமனுடைய சேவையில் இருக்கும் பொழுது சீதா தேவியை பார்த்துவிட்டு அந்த வனத்தையே அழித்து விட்டார். அவ்வளோ ஒரு அழகான வனம் அது. அந்த மரங்களை எல்லாம் பிடுங்கி வீசி அங்கு ஒரு அமக்களம் பண்ணிவிட்டார். அவர் அப்படி செய்ததனால் நாம் அவர் இந்த மாதிரி செய்து விட்டார், ராமனுடைய வேலையை செய்ய வந்தவர் இந்த மாதிரி அழிவு வேலையில் ஈடுபட்டு விட்டாரே என்று சொல்ல முடியுமா? அப்படி செய்தால் மட்டுமே ராவணனுடைய கவனத்தை பெற முடியும். ராவணனுடைய கவனத்தை பெற்றால்தான் அந்த இடத்தில் ராவணனுடைய பலத்தை அறிய முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை இறைவனுடைய சேவையில் குருவின் சேவையில் நாம் செய்தோமானால் அது அழிவாகாது. ராவணன் கேட்கிறான், ஏன் இப்படி அழகான வனத்தை அழித்தாய் என்று. உன்னுடைய கவனத்தை பெறுவதற்காகத்தான், உன்னிடம் நான் வருவதற்காகத்தான், இல்லையெல்லாம் எப்படி வர முடியும் என்று கேட்கிறான். ஆகவே நாம் குருவினுடைய சேவையில் என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் அவருடைய அருளாக நினைக்க வேண்டும். அதனால் வரக்கூடிய துன்பமோ அவமானமோ அதை அவருடைய அன்பின் அடையாளமாக நினைக்க வேண்டும். நம்முடைய குருவின் திருப்தி ஒன்றுதான் நமக்கு முக்கியம், அவருடைய சேவை ஒன்றுதான் நமக்கு முக்கியம். அதனால் ஜெயராமா என்ன நடந்தாலும், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் விஷ், தந்தையினுடைய இச்சையினால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை மனதில் கொள். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக, ராமனின் சேவைக்காக என்று எடுத்துக்கொள். எதை பற்றியும் நீ கவலையும் பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நம்முடைய தந்தை பலரை பல விதங்களில் ஆசீர்வாதம் செய்வார். நமக்கு எது நடந்தாலும் அது அவருடைய ஆசீர்வாதம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது செய்தால் நமக்கு நன்மையோ அப்படி அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என் தந்தை இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிறார். அவர் ஒரு செயலை கூட, ஒரு சூழ்நிலையை கூட விடமாட்டார். எல்லாவற்றையும் அவருடைய பணிக்கு சாதகமாக்கிக் கொள்வார். முகமது ஜெயசி என்று ஒருவர் இருந்தார். துளசிதாஸ் வாழ்ந்த காலத்துக்கு முன்னால் வந்தவர் அவர். அவருக்கு ஒரு கண் கிடையாது, ஆனாலும் அவர் முகமதியனாக இருந்தாலும் ஒரு கண் இல்லாதவராக இருந்தாலும் ராமனிடத்தில் மனம் ஈடுபடுத்தி ராமாயணம் முழுவதையும் மிக அழகாக எழுதிவிட்டார்.
அப்பொழுது பல ஜனங்கள் அவரை பார்த்து கேலி செய்வார்களாம். இவன் ராமனை பூஜிக்கிறான் என்றும், ராமாயணத்தை உட்கார்ந்து எழுதி கொள்கிறான் என்றும், கண் தெரியாதவன், ஒரு கண் குருடன் என்றெல்லாம் கண்டபடி அவனை பேசுவார்களாம். அப்பொழுது அவர் சொல்வாராம், நீங்கள் ஏன் இவ்வளவு அறியாமையில் இருக்கிறீர்கள்? ஒரு பானை சரியாக அமையவில்லை என்றால் அது பானையின் குற்றமா அல்லது குயவனின் குற்றமா? நீங்கள் குயவனை போய் கேளுங்கள், ஏன் இந்த மாதிரியான ஒரு பானையை உருவாக்கினாய் என்று. அந்த பானையை கேட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்வார்கள். அதே போல் குருதேவருடைய சேவையில் நமக்கு என்ன நேர்ந்தாலும், நாம் தவறுகளே செய்தாலும் கூட அது அவர் இச்சைப்படி நடக்கிறது. அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவர் என்ன செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம். இதற்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு என்று நாம் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை பற்றியும் நாம் வருத்தப்படக்கூடாது ஜெயராமா. நம்முடைய குருதேவருக்கு திருப்தியாக நாம் வேலை செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் முக்கியம். ஒரு நிமிடம் கூட நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலத்தை நாம் வீணடிக்கவே கூடாது. ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார், அவர் அந்த டோட்டாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, பிரம்மத்தோடு ஐக்கியமாக, அது தனக்கு தேவையில்லை. அந்த பிரம்மத்தின் கையில் தான் கருவியாக இயங்குவது ஒன்றே தனக்கு தேவை என்று சொல்வாராம். தன்னுடைய பக்தர்களிடமெல்லாம், நீங்கள் சரணாகதி செய்யுங்கள், இறைவனுடைய வில், இறைவனுடைய இச்சைக்கு, இச்சைப்படிதான் ஒன்றொன்றும் நடக்கிறது. அந்த இச்சைக்கு, இச்சையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இறை பணியில் ஈடுபடுங்கள், சேவை செய்து கொண்டே இருங்கள். யாரும் சோம்பேறியாக ஒரு நிமிடம் கூட வீணாக்காது. ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்கோ அல்லது உங்கள் குருமார்களுக்கோ சேவை செய்தபடியே இருங்கள். மற்றவற்றை இறைவன் அல்லது குரு எப்படி அழைத்தாலும் சரி, அவருடைய பொறுப்பு, அவர் பார்த்துக்கொள்வார். இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய அந்த இறை பணியில், குரு சேவையில் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யும் வேலைகளெல்லாம் போய் அவர்களை திருத்த வேண்டும் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய மனதில் வேண்டாதவை எவ்வளவு இருக்கின்றன என்று பார்த்து, வெளியே நாம் போடும் சண்டைகளை நமக்குள்ளே போட்டு நம்முடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இறை பணியை ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு திருப்தியாக அதை செய்ய வேண்டும். இதில் வரக்கூடிய அந்த விளைவு எதுவாக இருந்தாலும் அதை நாம் இறைவனுடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இறைவனிடம் நன்றி கூட இருக்க வேண்டும். இப்படியே திரும்ப 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 சொல்கிறார் நம்முடைய பகவான். அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும், ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார் என்றால் அதையே திரும்ப 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 நிறைய தடவை சொல்வார். நாம் பார்த்தோம் கடந்த 2-3 நாட்களில், ஒன்றை படிக்க சொல்லி கொடுப்பார், அதை 15 தடவை 20 தடவை நம்மை படிக்க சொல்வார் திரும்ப திரும்ப. நாம் அதனுடைய சாரத்தை புரிந்து கொள்ளும் வரை திரும்ப 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 அதை படிக்க வேண்டும் என்று அர்த்தம். எந்த ஒரு கருத்தையும் நாம் திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டே இருந்தால்தான் அதனுடைய ஆழ்ந்த தத்துவம் நமக்கு புரியும். அதனால் பகவான் எதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். இதைத்தான் நாம் நிறைய பார்க்கிறோம். அனைத்தையும் இறைவன் சேவையாக, நம்முடைய குருநாதரின் சேவையாக செய்ய வேண்டும். எங்கு இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த வேலை வந்தாலும், அந்த வேலையை குருநாதர் வேலை என்று நினைக்க வேண்டும், இறைவனுடைய வேலை என்று நினைக்க வேண்டும். அதை குருநாதருக்கு திருப்தியாக, இறைவனுக்கு திருப்தியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது வரக்கூடிய அவமானங்களையும் துன்புறுத்தல்களையும் நாம் இறைவனுடைய விசேஷ ஆசீர்வாதமாக
எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அதை நமக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுவார் இறைவன். வேறு எதற்காக ஒன்றை செய்கிறார், ஏன் ஒன்றை செய்யவில்லை என்று நாம் அவரிடம் கேட்க முடியாது. நடப்பவை அனைத்தையும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் என்றும் நன்றியோடு அவருக்கு திருப்தியாக அவருடைய காரியங்களை வழிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதை பற்றியும் வருத்தம் கொள்ள வேண்டாம், பயமும் கொள்ள வேண்டாம் என்று திரும்ப 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 சொல்கிறார். அப்படி செய்வதால் என்ன ஆகும்? சாய்பாபாவை நினைத்துக் கொள்ளுங்கள். பகவான் சொல்கிறார் அல்லவா, அவர் மேல் கல்லை விட்டிருந்தாலும் சாய்பாபா இப்பொழுதெல்லாம் கோபம் கொள்வதில்லை, அமைதியாக இருந்து விடுகிறார். இதை நாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வருவோம். இந்த கருத்தானது பகவானுடைய ஆசீர்வாதம். அது நமக்குள்ளே ஆழ்ந்து இறங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றிலும் நிறைந்து ஒரு இயல்பான செயலாக வெளிப்படும் வரை இதை நாம் திரும்ப 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 அசைவு போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மனதில் சதா அதை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பகவான் இதையெல்லாம் சொல்லி நமக்கு வாழ்க்கை முறையை காட்டித்தந்துள்ள பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். கைகளை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து உலகை விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்களெல்லாம் முற்றிலும் வேரோடு அகற்ற வேண்டும். பரவி கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை அழித்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் அத்தனை மக்களுக்கும் என்ன தேவையோ அதை தங்கள் கருணை செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் நலமாகி விரைவிலேயே குணமடைந்து நலத்தோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரிய பாதுகாப்பையும் எல்லா நலன்களையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் எப்படி ஆஞ்சநேயர் ராமநாமத்தை சொல்லி சொல்லி ராம சேவையில் முற்றிலும் ஈடுபட்டு அதில் வரும் விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை ராமனுடைய ஆசீர்வாதமாக பார்த்து ராமனுடைய சேவையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதனால் வரக்கூடிய இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ அவர் லட்சியம் செய்யவில்லை. அந்த மாதிரி நாங்கள் அனைவரும் உங்கள் கைகளில் மட்டுமே உரிய கருவியாக ஆஞ்சநேயராக செயல்பட்டு தங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஒரு நோக்கத்துடன் மட்டுமே செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நடத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் தங்களுடைய பெரும் ஆசி எங்களுக்கு கிடைத்து மனம் தூய்மையடைந்து எல்லாவற்றிற்கும் பின்னால் இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கும் தங்களுடைய இருப்பையும் எல்லா நிகழ்ச்சியிலும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்க்கும் அந்த பெருநிலை தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஒரு சொல்லுங்கள்.